வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்திப்பு மன்னார்குடியில் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவு மா மதிவதனன். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், கச்சா எரிய பாறை எரிவாயு எடுக்கிறோம் பெயரால் விளைநிலங்களை அபகரிக்கிற நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று தீவிர போராட்டத்தில் களமிறங்கியதை அடுத்து கடந்த 2020 தமிழக அரசு காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கான உரிய அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு இங்கே பேரழிவு திட்டங்களுக்கு அனுமதி பெற்றிருந்த ONGC உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் காவிரி டெல்டாவை விட்டு வெளியேறின. கடந்த மாதம் மத்திய தமிழக அரசினுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இயக்குனர் திடீரென நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலை ஒன்றியத்தை பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக அறிவிப்பு செய்து அதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு 50 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்த புள்ளி கோரியிருந்தது. இதனை எதிர்த்து வரும் 16ஆம் தேதி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம், தொடர்ந்து தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்ட குழு அமைத்து தமிழக காவிரி விவசாய சங்கம் போராட்ட பிரகடனம் செய்தது. இதனை அடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் நேரில் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பாதுகாக்கப்பட்ட பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்கிற அந்த அறிவிப்பானை திரும்ப பெறப்படும், அதற்கான உரிய நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்வார், எனவே போராட்டத்தை ஒத்திவைக்க கேட்டுக்கொண்டார். அதனையடுத்து போராட்டத்தை ஒத்திவைத்தோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக தமிழக அரசினுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அந்த அறிவிப்பானையை திரும்ப பெறுவதாகவும் அதற்கான ஒப்பந்த புள்ளி கோருவதெல்லாம் கைவிடுவதாகவும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்துக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அதனை பத்திரிகைகளில் இந்த விளம்பரத்தின் மூலமாக வெளியிட்டுள்ளனர். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அடிப்படையில் கொள்கை ரீதியாக பின்பற்றுவார் என நாங்கள் தமிழக முதலமைச்சரை நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.